வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாக இருந்தாலும் சரி, வருமா வேலையை முடிச்சுட்டு பாத்ரூம்லேயே கழுவிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் குழந்தை உண்டாகிறது பெண்கள் தான். பிரா இல்லை, உள்ளாடை இல்லை, எல்லா அங்கங்களும் பளிச்சென்று தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் உடையில் படங்களை வெளியிட்டு இருந்தால் அந்த பொண்ணை கும்பிடணும். ஆனால் மேலாடைகள் கிழிந்து போய் அங்கங்கள் பளிச்சென்று தெரிஞ்சு கீழே பேண்ட்டையும் கிழிச்சு விட்டு போனால் பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? சரி, இது அந்தம்மை பொண்ணு போல என்று தானே தோணும். நீங்களே காட்டக்கூடாததை காட்டினால் அவர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கல தோணும். பெரிய நடிகர் நடிக்கிற படத்துக்கு பேர சொன்னார், அந்த படத்தில் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், நம்பரை கொடுன்னு கூப்பிட்டுட்டேன் கேட்டார். சரி, பெரிய படம் மச்ச, நல்ல சம்பளம் வரும், பேரும் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பர் கொடுத்தேன். அந்த நம்பரை வாங்கிட்டு போய் நைட்டு மெசேஜ் பண்ணுறாரு, இந்த லாட்ஜிக்கு வா, இந்த டைரக்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். யோசனை பண்ணேன், போகவா வேண்டாமான்னு. போனால் மானம் போகும், பரவாயில்லையா என்றது ஒரு மனசு. இன்னொரு மனசு, போ, மானம் போகும், ஆனால் படம் வரும், பணம் வரும் என்று சொன்னது இன்னொரு மனசு. கடற்கரையில் பாய் ஃப்ரெண்டுகளுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவையும் கூச்சநாச்சம் இல்லாமல் வெளியிட்டிருக்கிறார். இது எதை சொல்லுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் வீடியோ வெளியிட்டால் இந்த மாதிரி படங்களில் நடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் லிப் கிஸ் செய்வோம், படுக்கையிற காட்சியிலும் கூச்சநாச்சம் இல்லாமல் நடிப்போம் என்பதை பகிரங்கமாக அறிவித்துவிட்டால் இயக்குநர்களும் தயாரிப்பவர்களும் தங்களை தேடி வந்து படங்களில் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறார். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில், படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப், டவுன்லோட் கிங் 24x7. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனலுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, கிங் கிசு கிசு தலைப்பில் பரபரப்பான துணுக்குகளை நான் பயில்வந்தங்கனாலும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். படுத்தால் வாய்ப்பு, மறுத்தால் கெட் அவுட். டிவி நடிகையின் கண்ணீர் பேட்டி. வேலையை முடித்ததும் உறுப்பை கழுவி விட்டு போயிட்டே இருப்பான். நடிகளை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்வதைப் போல அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இங்கே பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால், சினிமாவில் ஆனாலும் சரி, சின்னத்திரை ஆனாலும் சரி, ஒரு சீரியல் வெற்றி பெற்றதுமே அந்த நடிகைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். போன இடத்துலெல்லாம் பரபரப்பான வரவேற்பு, நகைக்கடை திறப்புலாவா கொடு 2 லட்சம், ஜவுளி கடை திறப்புலாவா கொடு 4 லட்சம், அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய்க்கு துணிமணிகளையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அதை விட கூடுதல் என்னென்னா, சார் அவங்க வருவாங்களா அப்படின்னு வர கேட்பான். கேட்டுவிட்டு, எப்பா அதெல்லாம் தெரியாதுப்பா, நீயே பேசிக்க, அவனே பேசுவான், அவனே அமௌண்ட்டு கொடுப்பான், அவனே லாட்ஜி போடுவான், அவனே அவனுடைய ஆசையை இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். சமீபத்தில் சுந்தரி இந்த டிவி சீரியல் பெண்கள் நிறைய பார்க்கிறார்கள். இந்த சுந்தரி டிவி சீரியலில் நடிகர் நடிக பேர் ரிஹானா. அந்த ரிஹானா சமீபத்தில் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி. எங்கிட்ட ஒரு மேனேஜர் வந்தார், பெரிய நடிகர் நடிக்கிற படத்துக்கு பேர சொன்னார், அந்த படத்தில் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், நம்பரை கொடுன்னு கூப்பிட்டுட்டேன் கேட்டார். சரி, பெரிய படம் மச்ச, நல்ல சம்பளம் வரும், பேரும் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பர் கொடுத்தேன். நம்பரை வாங்கிட்டு போய் நைட்டு மெசேஜ் பண்ணுறாரு, இந்த லாட்ஜிக்கு வா, இந்த டைரக்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அந்த டைரக்டர் உண்மையிலேயே அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் தான். இப்போது மெசேஜ் போட்டு உடனே அழிச்சிட்டேன். யோசனை பண்ணேன், போகவா வேண்டாமான்னு. போனால் மானம் போகும், பரவாயில்லையா என்றது
ஒரு மனசு, இன்னொரு மனசு போ, மானம் போகும் ஆனால் படம் வரும் பணம் வரும் என்று சொன்னது இன்னொரு மனசு. கடைசியில் நான் போகலை. ஆனால் இப்போதெல்லாம் டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாத்தான் வாய்ப்பு தருவோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா நீ கேட்குற சம்பளம் நான் தருவோம், அட்ஜஸ்ட் ஒத்துக்கலன்னா ரெண்டு நாள் தான் வேலை, நாங்கள் கொடுக்குற சம்பளம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். நானும் சில விஷயங்களில் என்ன செய்யறதுன்னு எப்படி யோசனை பண்ணி பார்த்தா, வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளாலும் சரி, வருமா வேலையை முடிச்சுட்டு பாத்ரூம்ல கழுவிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் குழந்தை உண்டாகிறது பெண்கள் தான். ஒருவேளை கருத்தரித்து குழந்தை உண்டானா நிலைமை என்னாகும், அந்த பாவத்தை சுமக்கிறது பெண்கள். அது மட்டும் இல்லை, அது ஒரு மாதம் கழித்து தான் தெரியும், மாதவிடாய் இந்த விரதம் தெரியும். அப்புறம் அதை கற்கலைப்பு செய்ய போனால் இல்லை செஞ்சால் உடம்பு காப்பத்துன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்குத்தான் சோரம் போவதால் பாவமும் சேருகிறது, பழியும் சேருகிறது, உடலில் கருவும் சேருகிறது. இது தேவையா என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்ல, எனக்கு புகழும் பணமும் தான் முக்கியம், நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறதா சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் நடிக்க போங்க. ஏனென்றால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து 17 லட்சம் ரூபா காரில், படகு மாதிரி காரில் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு, காருக்கு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு உங்கள் பாடி ஏசியில் போயிட்டுருப்பீங்க. உங்கள் முகத்தை எவனும் பார்க்க மாட்டான், நீங்கள் தான் மற்றவங்க முகத்தை பார்ப்பீங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. ஒரு லெவலுக்கு போயிட்டதுக்கப்புறம் அந்த பழைய விஷயங்கள் மறந்து போகும், மறத்து போகும். இப்படி தான் இன்றைக்கி சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது என்று வாய்ப்பு தேடுகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பேட்டியாக கொடுத்துருக்கிறார் சுந்தரி டிவி சீரியல் நடிகை ரிகானா. பலர் மனசுள்ளே வச்சுருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஓப்பனாக இந்த விஷயத்தை பேசினேன் ரியானாவுக்கு நம்முடைய நன்றியைத்தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் சொன்னால் தப்பாயிரும், ஆனால் அதே சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகை சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதான் உண்மை, சொல்கிறவங்க சொன்னால் தான் கேட்குறவங்க அதை உண்மைன்னு நம்பி கேட்பாங்க. இதுதான் நாட்டு நடப்பு. பாய் ஃப்ரெண்டுகளுடன் உல்லாச வீடியோ வலைதளத்தில் வெளியிட்ட நடிகை விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த 96 படத்தில் குட்டி ஜானுவாக நடித்தவர் கௌரி இப்போது பல மலையாள படங்களிலும் தமிழ் படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். விஜய் நடித்த மாஸ்டர், தனுஷ் நடித்த கர்ணன் ஆகிய படங்களில் முக்கிய வேடம் நடித்தவர் கௌரி இப்போது சோலோ ஹீரோயினாகவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் தனக்கு வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக கவர்ச்சி போட்டோக்களை துணிந்து வலைதளங்களில் வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கடற்கரையில் பாய் ஃப்ரெண்டுகளுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவையும் கூச்சநாச்சம் இல்லாமல் வெளியிட்டிருக்கிறார் கௌரி. இது எதை சொல்லுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் வீடியோ வெளியிட்டால் இந்த மாதிரி படங்களை நடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் லிப் கிஸ்ஸு செய்வோம், படுக்கையிற காட்சியிலும் கூச்சநாச்சம் இல்லாமல் நடிப்போம் என்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டால் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தங்களை தேடி வந்து படங்களில் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறார் கௌரி. இது நியாயமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் நான் ஏன் சொல்ல மாட்டேன் நடிகளை பற்றி? இப்போ சமீபத்தில் ஸ்ரீதேவியுடைய மகள் ஜான்வி கபூர் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு பாருங்க. பிரா இல்லை, உள்ளாடை இல்லை, எல்லா அங்கங்களும் பளிச்சென்று தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் உடையில் ஜான்வி கபூர் படங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்போது ஜான்வி கபூரை ஒப்பந்தம் செய்ய வருகிற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்க மாட்டாங்க என்பதில் என்ன தப்பு இருக்குது? நீங்களே காட்டக்கூடாததை காட்டினால் அவர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்கல தோணும்,
நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறான்? எப்போவுமே பெண்களை பற்றி சொல்லுவாங்க, அந்த பொண்ணை பார்த்தா கும்பிடணும் போல் தோணும், அதே மாதிரி இன்னொரு பெண்ணை பார்த்தா கூப்பிட தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் என்பவள் ரோட்டில் நடந்து போனால் கும்பிட தோணணும், ஏன்னா சாமி இருக்கிற மாதிரி இருந்து இருந்தால் அந்த பொண்ணை கும்பிடணும். ஆனால் மேலாடைகள் கிழிந்து போய் அங்கங்கள் பழிச்சுன்னு தெரிஞ்சு கீழே பேண்ட்டையும் கிழித்து விட்டு போனால் பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? சரி, இது அந்த மைப்புன்னு போல என்று தானே தோணும். அதனால் பார்க்கிறவர்கள் கண்களில் கோளாறு இல்லை, பார்க்கப்படுகிறவர்கள் நடத்தையிலும் உடையிலும் தான் கோளாறு. ஒழுங்காக உட போட்டால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. காட்டக்கூடாத அந்தரங்க உறுப்புகளை வெளியிலே காட்டிக்கொண்டு உடைகின்ற பேரிலே ஒரு கையடக்கமான கர்ச்சிப்பு கட்டிட்டு போனால் எல்லாரும் கூப்பிடுத்தானே செய்வான். அது மற்றவங்களை பழி போட்டு என்ன பிரயோஜனம்? இதைத்தான் நான் சொல்கிறேன், சினிமாவில் கூட நீங்கள் காட்ட வேண்டியதை காட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் வலைதளங்களிலும் சரி யூடியூபுகளிலும் சரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி படங்களை வெளியிடுகிறீர்கள்? அப்போது என்ன ஆகும்? படத்தில் நடித்தா அது கதையோடு வரும், அப்போ அந்த கதைக்கு தேவைப்படுகிறது என்று கூட மன்னித்து விடலாம், ஏற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் தேவை இல்லாமல் மாலத்தீவில் போய் கடற்கரையில் போய் இல்லை லாட்ஜில் ரூம் எடுத்து படுக்கையறை காட்சிகளை நீங்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க தயவு செஞ்சு யோசிங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.